மதுரையிலிருந்து நிதிப்பெட்டிகளை எடுத்து வந்து குதிரையில் வாங்கி வருகிறேன் என்று சொன்ன மாணிக்க வாசகர் அந்த நிதியை இறைவனுடைய அடியார்களுக்கும் ஆலய திருப்பணிக்குமாக செலவிட்டு விட்டார். திரும்பெரும் துணையிலேயே அவர் தங்கிவிட்டார். ஆடி முடிந்து ஆவணி வந்தது என்பதை திருவம்பாவை 14 பாடலில் நாம் பார்த்தோம். இந்த உரையை முழுமையாக கேளுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மேலே உள்ள பட்டனை அழுத்துங்கள். இந்த திருவம்பாவை 15 பாடலில் முதற்கண்ணாக மன்னனிடமிருந்து அவருக்கு ஓலை வந்துவிட்டது. கதறினார், இறைவனே, திருப்பெருந்துறை நாயகனே, உறக்கம் நீங்கி எழுந்து என்னை பார்ப்பாயாக. மன்னனுடைய ஓலைக்கு என்ன மறுமொழி கூறுவேன் என்று இறங்கி துதித்தார். அப்போது அசரீரி வாக்காக ஓர் ஒலி கேட்டது. இந்த அசரீரி என்றால் என்ன? ஆ என்றால் இல்லை என்பது ஒரு பொருள். சரீரி அதன் வாக்கு ஒலி. அசரீரி, அந்த அசரீரி என்ன சொன்னது? விரைவில் குதிரைகள் வந்து சேரும், நீ மதுரைக்கு முன்னால் போ. மாணிக்க வாசகர் சிவபெருமானை வணங்கினார், விடைபெற்றார், மதுரைக்கு போனார். ஆவணி மூலத்தில் குதிரைகள் வந்துவிடும், அதுவரையில் பொறுத்து கொள்க என்று கூறியதை கேட்டு மன்னன் பொறுமையை இழந்து விட்டான். திருப்பெருந்துறையில் சிவன் அடியவர்களுக்கும் ஆலய திருப்பணி பூஜை ஆகியவற்றுக்கும் கொண்டு போன செல்வத்தையெல்லாம் அவர் செலவழித்து விட்டார் என்று மன்னன் ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தான். இவர் நம்மை ஏமாற்றுகிறார், இவரை தக்கபடி தண்டித்து எடுத்து போன செல்வத்தை மீட்க வழி செய்யுங்கள் என்று ஆணையிட்டான் மன்னன். மாணிக்க வாசகர் பல சித்திரவதைகளுக்கு உள்ளான, இருந்தாலும் இறைவனுடைய நினைவை மட்டும் சிறிது கூட அகற்றவில்லை. இரவெல்லாம் அவரை சிறையில் அடைத்து வைத்தார். கருணை பெருங்கடல் பரமன் மாணிக்க வாசக பெருமானின் துன்பம் கண்டான். அவரை மீட்க திருவுள்ளம் பற்றினான். தன் கணங்களை, சிவபெருமானுடைய கணங்கள் சிவகணங்கள் போதகணங்கள் என்று உண்டு, தன் கணங்களை குதிரை வீரர்களாக்கி காட்டிலுள்ள நரிகளையெல்லாம் பரிகளாக்கி, பரிகள் என்றால் குதிரை, வேதமாகிய புறவியின் மீது, இங்கு வேறு வார்த்தை விழுகிறது, புறவி என்றாலும் குதிரை, வேதமாகிய புறவின் மீது தானே தலைவனாக ஏறி அமர்ந்து மதுரையில் நுழைந்தான். கணக்கில் அடங்காத குதிரைகள் வந்து நிற்பதைக் கண்டு அரிமர்த்தன பாண்டியன் பிரமித்து போனான். அத்தனை அற்புதமான கம்பீரமான குதிரைகளை மதுரை மக்கள் அதுவரையில் கண்டதே இல்லை. குதிரைகள் வந்து சேர்ந்து விட்டதனால் அரசன் மாணிக்க வாசகரை விடுவித்து பாராட்டினான். அவரோ ஆண்டவனின் அரும் பெரும் கருணை எண்ணி கண்ணீர் பெருக்கினார். இரவு வந்தது. அரண்மனை லாயத்தில் கட்டியிருந்த அழகிய குதிரைகள் யாவும் ஒவ்வொரு நேரமும் நெருங்க நெருங்க பழையபடி நரிகளாக மாறி கட்டிலிருந்து விடுபட்டு நின்றன. பின்னர் எல்லா நரிகளமாக சேர்ந்து பழைய குதிரைகளையும் கடித்து குதறிவிட்டு ஊளையிட்டு கொண்டே ஊரை விட்டு காட்டை நோக்கி ஓடிவிட்டன. காலையில் இதை கேட்டதும் அந்த அரசனுக்கு அடங்காத கோபம் மூண்டது. மாணிக்க வாசகரை அழைத்தான். இது என்ன ஏமாற்று வித்தை என்று கர்ஜித்தான். சுடு மணலில் நிறுத்தி கல்லை ஏற்றி தண்டியுங்கள், பொருள் முழுவதையும் கொண்டு வரச் செய்யுங்கள் என்று கட்டளையிட்டான் அரசன். இறைவனுடைய மாயத்தை எண்ணி மயங்கி நின்றார் மாணிக்க வாசகர். தண்டனையை பொறுக்க முடியவில்லை. வைகை ஆற்றில் சுடு மணலில் நிறுத்தி சுமக்க மாட்டாத பெரும் சுமையாக கல்லை ஏற்றி வாட்டினார்கள். மாணிக்க வாசகர் கதறி அழுதார். அதன்பின் நடந்த இறைவனுடைய லீலை இனி. திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் அருளிய திருவம்பாவை 15 பாடல்,
எட்டாம் திருமுறை திருச்சிற்றம்பலம். ஓரொரு கால் எம் பெருமான் என்று என்றே நம் பெருமான் ஓர் ஒரு கால் எம் பெருமான் என்று என்றே நம் பெருமான் சீரொரு கால் வாயோவாள் சித்தம் களி நெடுதாரை கண்பணிப்ப பார் ஒரு கால் வல்தனையாள் பெண்ணோரை தான்பணிய நெடுதாரை கண்பணிப்ப பார் ஒரு கால் வல்தனையாள் பின்னோரை தான் பணிய பேரறையர்க்கு இங்கனே பித்து ஒருவர் ஆமாறும் பேரறையர்க்கு இங்கனே பித்து ஒருவர் ஆமாறும் ஆர் ஒருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்த ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்த ஆடேலோர் எம் பாருருவ புன்முலையீர் வாயார நாம் பாடி ஏருருவ பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம் பாவ திருச்சிற்றம்பலம். ஓரொரு கால் எம்பெருமான் என்று தொடங்குகிறது இந்த பாடல். என்றென்றே நம்பெருமான் சீரொரு கால் வாயோ வாள் சித்தங்களி கூற. இந்த வாயோ வாள் வாய் ஓவாள் என்று பெயர். வாய் ஓவாள் வாய் ஓயாமல் பேசுவாள். ஓவா என்றால் இடைவிடாது. நீரொரு கால் ஓவா நெடுந்தாரை. தாரை என்பது நீர்த்துளி. பாரொரு கால் வந்தனையாள்.
பூமி ஒரே முறையாக விழுந்து வணங்குகின்ற நிலையில் உள்ளவர். இதில் வார் என்பது ஒன்று வருகிறது. வார் என்பது கச்சு, ஏறுருவ பூம்புணல் எழுச்சி, எம்பெருமானுடைய பெருமையை உணர்ந்தவள். இங்கே மாணிக்கவாசகர் என்ன செய்கிறார்? ஆன்மாக்களை பெண்ணாக வைத்து உணர்த்துகிறார். அவன் பெருமையை சொல்வதில் வாய் ஓயமாட்டாளாம். கண்கள் பக்தி பெருக்கால் பணிக்கும். சிவபிரானைத் தவிர வேறு எந்த தேவரையும் வணங்க மாட்டான். அப்படி இறைவனிடம் பக்தி பித்து கொண்டவர்கள், அவர்கள் வேறு ஒன்றையும் கருத மாட்டார்கள், நினைக்க மாட்டார்கள். அத்தகைய எம்பெருமான் நம்மையெல்லாம் தடுத்து ஆட்கொள்வதில் பெரும் சமர்த்தன். கச்சு அணிந்த இள மங்கையரே, அவன் திருவடிப் பேற்றினை பாடி புனலாடுவோம், எழுச்சியுற வாரீர். அவ்வளவுதான் இந்த பாடலுடைய வெகு சுருக்கம். அதாவது, கண்கள் பக்தி பெருக்கால் பணிக்கும், சிவபிரானைத் தவிர வேறெதையும் சிந்திக்க மாட்டார். சிவனே என்பார்கள் மகான்கள். திருப்பெருந்துறை இறைவனே ஒரு குறுந்த மரத்தடியில் வாத ஊரை ஆட்கொண்டான். ஏனென்றால் இங்கே ஆட்கொண்டான் என்று வருகின்ற பொழுது இதை சிந்திக்கிறோம். இது திருவாசகத்தில் 74வது வரியில் ஈர்த்தனை ஆட்கொண்ட எந்தை பெருமானே என்கிறார். அதே நேரத்தில் இவர்களுக்கு உறவு இல்லை, உறவுகளை பற்றி சிந்திப்பதில்லை என்பதை பற்றி சொல்கின்ற பொழுது அந்த சிவபெருமான் எப்படிப்பட்டவன், அதையும் திருவாசகர் சொல்கிறார். தாயிற்சிறந்த தயாவான தத்துவனே, மாசற்ற ஜோதி மலர்ந்த மலச்சுடர், சுட்டி காட்டும் பெண் போல வேறு ஒரு பெண்ணின் நிலையை காட்டுகிறார் திருநாவுக்கரசர். திருத்தாண்டகத்தில் ஒரு பதிகமாக, மிக அற்புதமாக பதிகம் இது. எங்கேயோ கேட்டது போல் இருக்கும். மிக எல்லா பெரியவர்களும் சொற்பொழிவுகளை கூறிய பதிகம். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால், மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டால், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டால், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானார். பித்து பிடித்து விட்டதாம். அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தார், அகன்றார், அகலிடத்தார், ஆச்சாரத்தை தன் மறந்தாள், தம் நாமம் கெட்டால், தலைபெற்றாள் நங்கை என்று கூறுகிறார். அது பக்தி பித்து நிச்சயமாக தேவை. சாதாரண பித்து ஒருவருக்கு தேவையில்லை. எதை மறந்தால் நாம் இறைவனை மறந்துவிடக்கூடாது என்பதைத்தான் இந்த திருவம்பாவை பாசுரத்திலிருந்து அப்படியே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். பிறந்தாலும் இருந்தாலும் ஆண்டவனின் தால் மலர்களே தான், பத கமலங்களை மறக்கக்கூடாது. ஆக சிவம் என்பது அன்பே சிவம் என்பார்கள் அல்ல, அன்பு சிவம் இரண்டு என்பர் அறிவிலார். அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார். அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். ஆக சிவசிவ சிவசிவ என்று இருப்பது சுகம். சிவசிவ என்கிறார் தீவினையாளர். தீவினையாளர்கள் சிவசிவ என்று சொல்ல மாட்டார். சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாறும். தீவினை என்றால் தகாத செயல்கள், எதிர்மறைகள், நமக்கு வருகின்ற வினைகள், இப்படி பொருள் கொள்ளலாம். சிவசிவ என்றிட தேவரும் ஆவர். தேவாதி தேவர்களாக மாறிவிடுவோம். சிவசிவ என்றிட சிவசக்தியாலி. ஆக பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேல் ஐயனே உன்னை மறவாமை வேண்டும்.